யாராவது இவங்களுக்கு தண்ணி ஊத்துனீங்க நாளைக்கு உங்களுக்கு பால் ஊத்திடுவேன். மேடம் வாங்க உட்காருங்க. நேத்து நான் ஊர்ல இல்ல, நடக்கூடாது நடந்து போச்சு. ஒரு பொம்பளை கை நீட்டி அடிச்சா எந்த அம்பளைக்கு தான் சார் கோபம் வராது? அதான் ஆத்திரத்துல அப்படி நடந்து போச்சு. இப்படித்தான் ஒரு சாமியார் யாரும் ஒரு பெண்களை கற்பழிச்சான், அதுல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. இப்ப அந்த சாமியார் கம்ப்ளைண்ட் இருக்கான். பஞ்சாப்ல ஒரு மினிஸ்டரோட பையன் ஒரு பொண்ணு கெடுக்க பார்த்தான், அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. இப்ப அது என்கொயரில இருக்கு. அது மாதிரிதான் நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்க எதிர்பார்த்தேன். உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு எந்த தப்புமே நடக்கல சார். ராஜப்பா என்ன தூக்கிட்டு போனது உண்மை, ஆனா என் மன உறுதியும் அறிவும் அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுச்சு. அந்த கல்லுக்குள்ளேயே ஈர இருக்கு சார். புலி சைவமா மாறிடுச்சு சொல்லுங்க, நம்புறேன். ஆனா ராஜப்பா மட்டும் தெரிஞ்சுட்டான்னு சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். அவன் நிழல் கூட என்ன தப்பு பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றது பழைய ராஜப்பா, இப்ப அவரு அவரா? என்னம்மா தராசு ஒரு பக்கமா சாயுது? கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதானே அவனும். மேடம் என்னைக்கு இருந்தாலும் ராஜப்பாவுக்கு என் கையால தான் விலங்கு. சும்மா இருங்கடி, என்ன அநியாயமா இருக்கு? யார்கிட்ட கேட்டு கண்ட கை சடங்களுக்கெல்லாம் அரிசி சக்கரை போட்டுட்டு இருக்கே வாடி. என் சக்கலத்தே எங்களைய கழிச்சாடங்கிற நாங்க யார் தெரியுமா? புடவை கட்டி இருக்கிறதால பொம்பளை நினைக்கிறேன். மேல கைய வச்ச 7 வருஷம் டியூட்டி செய்ய விடாம தடுத்ததுக்கு 3 வருஷம், 5 வருஷம் ஜெயில இருந்தது போதாதா? இன்னும் 10 வருஷம் இருக்கு போறியா? உன்னை எப்ப உள்ள தள்ளுறதுன்னு நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னை பத்தி நான் ஒரு கோடு போட்டா போதும், உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவர் ரோடே போட்டுருவாரு. என்ன முறைச்சு என்னையா பிரயோஜனம்? இது ஊரை பாரியா, வசதி இல்லாத ஏழை ஜனங்களுக்கு அரசாங்கம் ரேஷன்ல அரிசி கோதுமை சர்க்கரை எல்லாம் கொடுக்கறாங்க. அத உன்ன போல வசதி உள்ளவங்க அள்ளிக்கிட்டு போயிட்டா இவங்க கதை என்னையா ஆகுறது? என்ன மாமா அவ பாட்டு பேசிட்டே இருக்க, நீங்க பேசாம நிக்கிறீங்க. உங்க அல்ப பத்தி உங்களோட போகாதடி, நம்மகிட்ட வேணுங்கிறவன கொட்டி கிடக்குல்ல. பேசாம ஒரு ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்க வேண்டியதானே? ஓ அதுலயும் பிரச்சனை இருக்குல்ல. ரேஷன் கார்டுல புருஷன் பொண்டாட்டின்னு தான் பேர் போடுவாங்க, புருஷன் வப்பாட்டின்னு போட மாட்டாங்க. என்னமாட்டிருந்து இப்ப உங்க ஆயா எங்க இருக்கு? அது பிரசத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. பேர் என்ன? டாக்டர் என்ன இந்த நிலையில? ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? ஐயா எப்படி வேணாலும் வெச்சுக்கலாம். இது தர்மூலக்கே கரெக்ட் பண்ணிக்கலாமா? டேய் 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 போடா போடி போ போ. தலைவரே
இந்த பாரு உனக்கு என்ன மாதிரி வேணும் என்ன ராக என்ன குவாலிட்டி சொல்லு எதை பார்த்தாலும் வேணும் என்ன அர்த்தம் பல ஆயிரக்கணக்கில் ரூபா போட்டு கண்ணின்னு ஒரு தியேட்டரை வச்சு 16 21 வயசு பெண்களுக்கு ஃப்ரீனு டிக்கெட் போட்டுக்கிறேன் எதுக்கு என் லட்சிய மனைவி அடையிறதுக்காக ரொம்ப ஊர்வசி மேனகா இந்த மூணு கலந்து ஒருத்தியா இருக்கணும் எனக்கு நம்ம நல்லா தெரியல எங்க போய் முடிய போதும் அநேகமா அந்த ஊர்ல தான் முடியும் போல் இருக்கு அடுத்த சும்மா ட்ரெய்லர் பாக்காதே பட்ட முஷா பாரு நீம படம் ஓட்டுற பக்கத்துல ரெண்டு சீட்டு காலி பண்ணி வை எனக்கே ரெண்டு சீட்டு வேணும் விஸ்தாரமா உட்கார்த்தா ஒரு பெஞ்சே காலி பண்ணிடுறேன் முந்தி போய் உட்காந்துருக்கா வலிக்குது கையா இது என்ன கடிக்கிறாவே கடிக்கிறாளா சின்ன பொண்ணுங்களை வர வைக்கிறது எத்தனை பேரை கற்ப வச்சீங்களோ எத்தனை பேரை கொண்ணுக்கு போச்சீங்களோ காலடியில எலும்பு கூட தெரியுதுங்களா குடும்பத்தோட ஒரு அஞ்சாறு கிராமத்துல ஐயோ வர வர அண்ணன் பொழப்பு பெரிய எச்சு பொழப்பாய் போச்சு இப்படியே முத்த விட்டோம்னா ஊர்ல கேவலப்பட்டு சீரழிஞ்சு செருப்படி வாங்கி சாக வேண்டியதான் முதல்ல காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தான் நம்ம தப்பிக்க முடியும் டாக்டர் அம்மா சொன்னது கேட்ட இல்ல இந்த மாதிரி அடிக்கடி அபாஷன் பண்ணா உன் உடம்பு தாண்டி கெட்டுடும் சரி சரி இந்த விஷயம் ராஜபால் தெரிய வேண்டாம் அங்க பாருடி நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ பார்த்தத இந்த ஊரே பார்க்கணும் பாதி ராத்திரில உன் பத்தினி வேஷம் கலைஞ்சிருச்சேன்னு பாக்குறியா இவளுக்கெல்லாம் நான் வச்சிருக்கேன் இது ஊருக்கே தெரியும் வப்பாட்டிகளுக்கு ரேஷன் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கு நீ சொன்னிய இன்னைக்கு நீ அவனுக்கு வப்பாட்டியா இருக்கிய உனக்கு எப்படி ரேஷன் கடையில வேலை கொடுத்தான் மாமா வேலை பாக்கணுமா அதனடி இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு முழு கதையும் திறந்தா மான மரியாதை எல்லாம் போயிரும் பாக்குறியா ஏய் உள்ள இருக்கணும் போய் எழுதிட்டு என் வீட்டுக்காரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என் வீட்டுக்காரி என் பையனே ரயில் ஏத்தி விட்டுட்டு வரதுக்குள்ள ரொம்ப இருட்டி போயிடுமே பொம்பளை நான் எப்படி தனியா வர்றது அதுக்கு என்ன பண்ணலாம்னு இவங்க கிட்ட ஐடியா கேட்டேன் இவங்க தான் சொன்னாங்க ஆம்பளை வேஷம் போட்டுட்டு நீ அவங்கள ரயில் ஏத்தி விட்டுட்டு வான்னு ஏன் ஆம்பளை வேஷம் போட்ட எல்லாம் இவங்க ஆளுங்களுக்கு பயந்து தான் இவங்களை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே குச்சிக்கு புடவை கட்டினா கூட அப்புறம் எனக்கு என்ன ஏன் பாதுகாப்பு அதனால தான் நான் ஆம்பளை வேஷம் போட்டேன் வந்து வேஷத்தை கலைக்கிறதுக்குள்ள நீங்களா வந்து கதவு தட்டிட்டீங்க ஒண்ணு சுய அறிவு இருக்கணும் இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காவது அறிவு இருக்கணும் இது ரெண்டுமே இல்லனா இப்படித்தான் அவமானப்படணும் என் முன்னாடி இந்த ஊர்ல எந்த பொட்டச்சா தலனு முந்து நின்னு இருக்காளா நடந்திருக்காளா என் பேச்சுக்கு எவ்வளவு எதிர்பேச்சு பேச்சு